சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2022 மற்றும் 2023 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் கடந்த 2019 முதல் பட்ஜெட் தாக்கல் செய்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 4வது பட்ஜெட் இது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் காகிதமில்லா டிஜிட்டல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. மத்திய பட்ஜெட் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்குமான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு வருடமுமே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது எந்தெந்த பொருட்களுக்கான வரியில் தளர்வு இருக்கும், எந்தெந்த பொருட்களின் உடைய விலைகள் குறையும், எந்த பொருட்களின் விலைகள் உயரும்ங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதிலும் குறிப்பா மக்களால் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் தொடர்பாக பட்ஜெட்ல என்ன அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும். இதுக்கு காரணம், இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தரப்பினருக்கும் கன்சியூமர் எலக்ட்ரானிக் பொருட்களான செல்போன் உள்ளிட்டவை தேவையாக இருந்துட்டு இருக்கு. இது குறித்து அந்த துறையை சார்ந்தோர் விடுத்திருந்த கோரிக்கையில, இந்த வருட பட்ஜெட்ல வரிகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க மூலப்பொருட்களை கிடைக்கும் GST வரியை பிரதிபலிக்கும் வகையில அனைத்து எலக்ட்ரானிக் பொருட்கள் மீதான GST அரசாங்கம் குறைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல வைரங்கள், ரத்தினங்கள் மற்றும் நகை ஏற்றுமதி கவுன்சில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கையையும் வியாபாரிகள் விடுத்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 7.5% இருக்கும் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரிய 4% குறைக்க வேண்டும்னோ, பட்டை தீட்டப்பட்ட வைரம் மீதான இறக்குமதி வரிய 7.5% இருந்து 2.5% குறைக்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றைய பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. இந்த அறிவிப்புகள்ல பெரும் பொருட்களின் விலைகள் தான் உயர்ந்திருக்கிறதே தவிர பொருட்களுக்கான விலை குறைப்பு என்கிறது அவ்வளவாக எதுவுமே காணப்படல. இதுல சில பொருட்களுக்கு வரிகள் குறைக்கப்பட்டிருந்தாலும் சில வகை பொருட்களுக்கு வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த வரி மாற்றத்தால பல்வேறு பொருட்களின் விலை குறைவது மட்டும் இல்லாம பல பொருட்களின் விலை உயரவும் உள்ளது. அந்த வகையில நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டுக்கு பின்னர் ஹெட்போன்கள், இயர்போன்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரவிருக்கிறது. அதே நேரத்துல பாலிஷ் செய்யப்பட்ட வைரங்கள், மொபைல் போன்களுக்கான கேமரா லென்ஸ்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறையவிருக்கிறது. இதுல குடைகள், ஹெட்போன்கள், இயர்போன்கள், ஸ்பீக்கர்கள், ஸ்மார்ட் மீட்டர்கள், கவரிங் நகைகள், எக்ஸ்ரே எந்திரங்கள், எலக்ட்ரானிக் விளையாட்டு பொம்மைகள், சோலார் செல்கள் மற்றும் சோலார் மாட்யூல்கள் உள்ளிட்ட பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஏராளமான பொருட்களுக்கான இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்கள் மீதான சுங்க வரியை உயர்த்தியதால் இந்த பொருட்களின் விலை அதிகமாகிறது. அதே நேரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் பாலி செய்யப்பட்ட வைரங்கள், ஃப்ரோசன் மசல்ஸ், ஃப்ரோசன் ஸ்குவிட்ஸ், பெருங்காயம், கோகோ பீன்ஸ், மெத்தில் ஆல்கஹால், மொபைல் போன்களுக்கான கேமரா லென்ஸ், பெட்ரோலிய தயாரிப்புகளுக்கான ரசாயன பொருட்கள், ஸ்டீல் ஸ்கிராப்கள் மற்றும் அசிட்டிக் அமிலம் உள்ளிட்ட பொருட்களின் சுங்க வரியை குறைத்திருப்பதால் அவற்றின் விலை குறைய உள்ளதும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சமயம் தமிழுடன்.